தோறும் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறோம். பேராசிரியர் பெருந்தகை அவர்களை இருந்த இடத்தில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அமர்ந்திருப்பது 100க்கு 100 சரியான ஒரு தேர்வு என்பதை கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் துரைமுருகன் அவர்களை பற்றி, அவரோடு ஆரம்ப காலத்திலிருந்து பணியாற்றியவர்கள் எல்லாம் அவரை பற்றி தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். 1980 நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பொழுது என்னை அன்போடு வரவேற்று பாராட்டியவர்களில் முதன்மையானவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். பல சந்தர்ப்பங்களில், அதுவும் குறிப்பாக தடா சட்டத்தை நான் சிறைச்சாலையில் இருந்த பொழுது கவிதைகளாக எழுதி எழுதி எனக்கு ஆறுதல் கூறியவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அதே போல முடகுறிச்சி தொகுதியில் 1000 பேருக்கு மேலே நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த நேரத்தில் அழகான ஒரு கவிதையின் மூலமாக என்னை வாழ்த்தி பாராட்டியவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். இன்றைக்கும் விவசாயிகள் மத்தியிலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது என்றால், அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது எங்கள் மாவட்டமே விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்று நான் சொன்ன நேரத்தில் அவைகளையெல்லாம் நிறைவேற்றி தந்து எங்கள் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். எனவே அப்படிப்பட்ட மக்களினுடைய குறைகளை உணர்ந்த, பொறுப்பில் இருக்கின்ற பொழுது எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலாளராக வந்தது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மன நிறைவும் தருகிறது. அதே போல நான் TR பால் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது புதிதாக நாடாளுமன்றத்திற்கு சென்ற எங்களை எல்லாம் அவருடைய இல்லத்தில் அழைத்து நாடாளுமன்ற நடைமுறைகளை எல்லாம் கற்றுத்தந்து எந்தெந்த பணிகளை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று பொறுமையாக எங்களுக்கு கற்றுத்தந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய இணையமைச்சராக நான் பணியாற்றுவதற்கு மிகுந்த உறுதுணையாக இருந்தவர். அதை போலவே ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலேயும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், அண்ணன் TR பாரு அவர்களோடு நானும் அந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்கிற குழுவில் இருந்து மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து அங்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து நிறைவாக அந்த குழு அமர்ந்து அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றுகிற நேரத்தில் அவர் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒருவர் அந்த இயக்கத்தினுடைய பொருளாளராக அன்பு தளபதி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே இயக்கத்தினுடைய வளர்ச்சியை இரட்டிப்பாக்கும் என்பதிலே எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல திராவிட இயக்க உணர்வுகளிலே ஊறி போயிருக்கிற அன்பு தம்பி பொன்முடி அவர்களையும் ராஜா அவர்களையும் இன்றைக்கு நீங்கள் துணை பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறீர்கள். சமீபத்தில் தான் பொன்முடி அவர்களுடைய பேட்டியை News 7 தொலைக்காட்சியிலே பார்த்தேன். அதிலே கேள்வியாளர் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறார், மத சம்பந்தமான கேள்வி. அதற்கு பொன்முடி அவர்கள் மிக சாதுரியமாக அந்த கேள்விகளுக்கெல்லாம் சிரித்துக்கொண்டே, கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் சிரித்துக்கொண்டே அந்த கேள்விகளை எல்லாம் சமாளித்த விதத்தை பார்த்து நேற்று தான் அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அதே போல ராஜா அவர்கள், அவர் மீது வேண்டுமென்றே சுமத்தப்பட்ட இந்தியாவும் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழி அவர் மீது சுமத்தப்பட்ட நேரத்தில் அதை ஏற்று உயர் நீதிமன்றத்திலே தனக்காக வழக்கறிஞரை நியமிக்காமல் தானே வாதாடி தன் மீது சுமத்தப்பட்டது பழி, அதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நிரூபித்துவிட்டு இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு பார்லிமெண்டேரியனாக, ஒரு வழக்கறிஞராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்தது சால சிறந்தது. எனவே தகுதியானவர்களை தகுதியான இடத்திலே அமர வைத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். நாங்கள் அத்தனை பேரும் உங்கள் பின்னாலே நின்று உங்களை முதலமைச்சர் நாற்காலியிலே அமர வைத்து இந்த தமிழ் சமுதாயம் எதிர்நோக்கி இருக்கிற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் இந்த மக்களையும் நாட்டையும் மொழியையும் காப்பாற்ற
எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு தந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து ஈரோடு மாவட்ட கழகத்தின் சார்பில், குறிப்பாக தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து துணை பொதுச் செயலாளர் ஐபி அவர்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தினுடைய தலைவர், எங்கள் உயிரினும் மேலான தலைவர், கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, இன்றைய தினம் கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு இங்கே ஏற்புரை நிகழ்த்த இருக்கின்ற என்னுடைய பாசத்திற்கும் என்னுடைய அன்பிற்கும் பாத்திரமான என்னுடைய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களே, அதேபோன்று இன்றைக்கு கழகத்தின் பொருளாளராக பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு ஏக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன்